ॐ अगत्तीसाय नमः. ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்த பிரபஞ்சம் அருள் புரியட்டும். காட்பாடியிலிருந்து அக்ஷய லக்கண பத்தில் ஜோதிடர் மற்றும் மருத்துவர் தொடர்ந்து ஒரு ஜாதக ஆய்வு. ஜாதகரின் வயது 29 வயது 11 மாதம் 17 நாட்கள். ஜாதகரின் கேள்வி: நான் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவேனா? வேலை எப்போது கிடைக்கும்? ஜாதகரின் ஜென்ம லக்னம் கும்பலக்னம், வயதின் ஏஎல்பி லக்னம், ரிஷபம், ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதம். அட்சய லக்ன அதிபதி சுக்கிர பகவான் மீனத்திலம் அமர்ந்துள்ளார். அக்ஷய நட்சத்திர அதிபதி சந்திரன் சிம்மத்தில் அமர்ந்துள்ளார். அக்ஷய லக்னத்துக்கு சந்திர பகவான் அக்ஷய லக்ன நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் 3வது முயற்சி தனத்துக்கு அதிபதி, முயற்சி போட்டித் தேர்வுக்கு குறிக்கும். இவர் 4வது இடம் வந்து 10வது இடத்தை பார்வை செய்கின்றார். ஜாதகரின் முயற்சி போட்டித் தேர்வு நான் இந்த கேள்வியும் சரியானது என்று முடிவு செய்தோம். ஜாதகரிடம் சமீப காலத்தில் இடம் மாற்றம் ஏற்பட்டதா என்று கேட்டதற்கும் ஆம் என்று கூறினார். மனம் சம்பந்தமான தூக்கமின்மை இது சார்ந்த மன அழுத்தம் இருந்ததா என்று கேட்டதற்கு ஆம் என்றும் கூறினார். புதன் பகவான் ரிஷபராசிக்கு 10வது இடம் சந்திரனை பார்க்கிறார். மேலும் 10வது அதிபதி சனி பகவான் அங்கே அமர்ந்துள்ளார். சந்திரன் அமர்ந்துள்ள சூரியனும் அதிபதியான சூரியன் சந்திரன் அமர்ந்துள்ள சிம்மத்தின் அதிபதி சூரியனும் 10வது இடத்தில் உள்ளார். ஆகையினால் இவருக்கு வேலை கிடைப்பது நிச்சயம். மேலும் சந்திரன் அட்சய ராசியாக கன்னியிலிருந்து ரிஷப லக்ன அட்சய லக்ன அதிபதி சுக்கிரன் நேரடி பார்வையாக கன்னியில் சந்திரனை பார்க்கின்றார். அட்சய ராசி சித்திரை நட்சத்திரம் நடத்தும் சந்திரனை பார்க்கின்றார். அட்சய நட்சத்திரம் 2வது பாதம் மார்ச் மாதம் வரை முடிவடைகிறது. மார்ச மாதத்துக்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதம் ஆரம்பிக்கும் போது இவருக்கு வேலை கிடைப்பதற்கான அமைப்பு உருவாகும். நிச்சயமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்று முடிவு செய்து ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதத்திற்குள் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறினோம். அட்சய ராசி சந்திரன் ரிஷப லக்னத்திற்கு 5வது இடமாகவும் சுக்கிரன் ஜென்ம லக்னத்துக்கு 2வது இடத்திலும் சந்திரன் ஜென்ம லக்னத்துக்கு 8வது இடம் இருப்பதாலும் இவருக்கு ஒரு திடீர் வேலைவாய்ப்பு அமையும் ஒரு யோகம் உண்டு என்பது. இந்த அட்சய லக்ன பத்தி முறையில் ஜாதகத்தை பார்த்தவுடன் மிகவும் எளிமையாக அவருடன் கேள்வி என்ன, அவருடைய கேள்வி என்ன, அது எப்போது நிறைவேறும், நடக்கக்கூடிய காலம் ஆகிய மிக துல்லியமாக எளிமையாக கண்டுபிடிக்க முடிகிறது.
இந்த அட்சயலக்ன பத்தனை முறையை கற்றுக் கொடுத்த குருஜிக்கு என் பணிவான வணக்கம். மேலும் இது போன்ற ஜாதக ஆய்வினை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். வேறொரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.